ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்று சாயப்பா நம் அனைவரிடமும் ஒரு முக்கிய தகவலை அவசரமாக சொல்ல வந்துள்ளார். சீரடியிலிருந்து நான் தேவைப்படும் போதெல்லாம் என் குழந்தைகளிடம் நான் பேச வருவேன்னு சாயப்பா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு நல்ல முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இது சாயப்பாவே சொல்லி திருத்திய கதை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம வீடியோ முதன் முதலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒரு முறை என்ன செஞ்சாங்களாம், ஒரு வயதான தாய் வந்து சாயப்பா கிட்ட வந்து ரொம்ப அழுதுகிட்டே ஓடி வந்தாங்களாம். அப்போ சாயப்பா கேட்டாங்களாம், ஏன் மகளை அழுகிற, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்டாங்களாம். என் மகனை வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் தப்பான வழியில் போயிட்டான், அவனை திருத்தவே முடியலை, அவன் நிறைய தவறுகள் செய்கிறான், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியாவது அவனை எனக்கு திருப்பி கொடுங்க சாயப்பா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அப்போ சாயப்பா வந்து அந்த அம்மாவை அருகிலேயே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கதை சொன்னாங்களாம். ஒரு முறை கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இளைஞனுக்கு வந்து அவன் கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களாம் நீதிபதி. அப்போ அந்த தூக்கு நிறைவேற்றப்படும் கடைசி நேரத்தில் அந்த இளைஞனை பார்த்து கேட்டாங்களாம், உன்னுடைய கடைசி விருப்பம் என்னப்பா அப்படின்னோடனே அவன் என்ன சொன்னானா, நான் கடைசி நிமிஷமாக என்னுடைய தாயை பார்க்கணும் அப்படின்னு நினச்சான் சொன்னானாம். உடனே எல்லோரும் ரொம்ப பரவாயில்ல, அவன் வந்து எவ்வளோ கெட்டவனாக ஒரு கொலையே செய்ய துணிந்தவனாக இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் தன்னுடைய தாய் முகத்தை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் எல்லாருடைய இது மாதிரி அவனுடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து நிற்கும் போது அவன் என்ன பண்ணானா, அந்த தூக்கு கயிறு பக்கத்தில் இருந்தவன் பாஞ்சு போய் அவங்க அம்மாவோட காதை கடிச்சு கொதறினான். அப்போ காவலர்கள்லாம் அவனை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. தூக்கில் தூங்குறதுக்கு உனக்கு சிறிது நேரம்தான் இருக்குது, கடைசி நீ உயிர் இழக்க போகிற, இந்த நேரத்தில் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் உன் தாயிடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க கேட்டாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, நான் இந்த மாதிரி ஒரு கொலை குற்றவாளியாக வந்து நிற்கிறேன்னா அதுக்கு என்னோடய தாய் தான் காரணம். நான் முதன் முதல்ல சின்ன வயசில் கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன், அப்போவே அவங்க என்னை காதை திருகி திருடினது தப்பு, போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி எனக்கு நல்ல புத்தி சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்நேரம் இவ்வளோ தீய வழிகளை நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய அந்த நேரத்தில் என்னுடைய சிறு வயது மன மாற்றம் ஆரம்பிக்கும் போது என்னை கண்டிக்கிறதுக்கும் என்னை தண்டிக்கிறதுக்கும் என் தாய் தவறிட்டாங்க, அதன் காரணமாக தான் என்னை கொலை குற்றம் சாற்றப்பட்டு நானே கொலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னானான். இதை வந்து சாயப்பா அந்த பெண்ணிடம் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ நீ வந்து சிறு வயதிலேயே அவனை சரியாக வளர்க்க தவறி விட்டாய் என் தெல்ல மகளே, இப்போவும் ஒன்று நாள் கெட்டுப்போல, நான் அவனை நல்வழிப்படுத்துகிறேன், நான் அவனுக்கு தேவையான உபதேசங்களெல்லாம் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி சாயப்பா சொன்னாங்களாம். இது அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் தான் எடுத்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நடக்கிற பல விஷயங்கள், பல தீய விஷயங்கள், அது ஒரு ஆடவனால் நடந்தாலும் சரி பெண்ணால் நடந்தாலும் சரி, அப்படி நடக்கிறதுக்கு காரணம் வளர்ப்பு முறை. இன்றைக்கி பல பேர் எல்லோரும் இரண்டு சைடுமே அப்பா அம்மா ரெண்டு பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்களை கவனிக்க டைம் இல்லை, அவங்கவுங்க ஃபோன் ஆகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் எல்லாராலையும் இழுக்கப்பட்டு அதிலேயே உட்காந்துருக்காங்க. குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்றதை கவனிக்கணும். சாயப்பா சொன்ன இந்த கதை அப்போ மட்டுமல்ல எக்காலத்திலும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. பெற்றோர்கள் குழந்தைகளை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் அவருக்கு அன்பான உபதேசங்களை எடுத்து சொல்வதற்கும் பெற்றோருக்கு முக்கியமான கடமை இருக்குது. அப்படி தான் சாயப்பா எப்போவுமே நமக்கு சொல்கிறாங்க, நான் உங்களை நல்வழிப்படுத்துவேன், என்னை என்றி உங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி சாயப்பாவே நிறைய முறை அப்பா ஸ்தானத்துலேருந்து நம்மக்கிட்ட இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இந்த பதிவில் குறிப்பிடணும்னு நினச்சோம். எனவே குழந்தைகளே, நம்ம எல்லாருமே சரி, நமக்கு அடுத்து வர்ற அடுத்த தலைமுறையுமே நல்லபடியாக வரணும்னா நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இவங்களுக்கு நல்ல பழக்கங்களை எடுத்து சொல்லி வளர்க்கணும். சாயப்பா வழியில் நம்ம எல்லாருமே நடப்போம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு கலந்த நன்றிகள்.